மத்திய மாநில சீருடைப்பணி தொடர்பாக உங்களிடம் உள்ள அறியாமை என்னும் இருளை நீக்கி அறிவு கூர்மையை ஏற்படுத்துவதே எம் முயற்சி. இந்த வீடியோவில் மத்திய பாதுகாப்பு படை அதாவது சென்ட்ரல் ஆர்முடு போலீஸ் ஃபோர்ஸில் ஒருத்தர் கான்ஸ்டபுளாக சேரும்போது அவரோட பணிச்சூழல் என்ன, கான்ஸ்டபுளாக இருந்தாலும் அவர் எப்படி வந்து என்ன பண்ணால் சுதந்திரமாக வேலை செய்யலாம், இருக்கிற சிறப்பு படைகள், அதில் இவர் கான்ஸ்டபுளாக சேரும்போது என்னென்ன பலன்கள், உணவு முறை, வேலையில் இருந்து விலக முடியுமா, கான்ஸ்டபுளாக இருந்துக்கிட்டு ஒரு உயர் அதிகாரியாக ஆவறதுக்குண்டான பரீட்சையெல்லாம் எழுத முடியுமா, இப்பணியில் கிடைக்கிற சலுகைகள் என்ன, வங்கியில் கிடைக்கும் சலுகைகள் என்ன, இதுக்கு முன்னோடு இருந்த முன்னோர்கள் செஞ்ச பணிகள் என்ன, இது தொடர்பாக இன்னும் சில இதர பணிகள், இதை பற்றி நாம் தெளிவான விவரங்களை இதில் தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் முதலாவதாக பார்க்க போகிறது சிடிஜியோட பணி சூழல். சிடிங்கிறது கான்ஸ்டபுள், ஜிடிங்கிறது ஜென்ரல் டியூட்டி. நான் இங்கே குறிப்பிட போகிறது சிஏபிஎஃப்ல இருக்க எல்லா படைகளுக்கும் பொதுவான பணிகள் இருக்குது, அந்த பணியை தான் இங்கே நான் குறிப்பிட போகிறேன். பொதுவாக ஒவ்வொரு படையிலையும் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது சின்ன சின்ன மாற்றங்கள் ஏதாவது இருக்கலாம், ஆனாலும் பொதுவான பணி இது தான். பொதுவான பணி என்ன அப்படின்னா, இது ஆர்முடு ஃபோர்ஸ் அப்படிங்கிறனால நீங்கள் எப்போதுமே துப்பாக்கியுடனே பணியாற்றணும். அது இதில் பொதுவான பணின்னு பார்த்தோம் அப்படின்னா தீவிரவாதம், நக்சல்வாதம், உள்நாட்டு கலவரம், இதில் ஏற்படாமல் தடுத்தல், ஏற்பட்டால் விரைந்து செயல்பட்டு அதை கட்டுக்குள் கொண்டு வருது, இதில் வந்து உங்களுடைய பங்களிப்பு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். அப்புறம் நீங்கள் பணியாற்ற இடமே வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஏரியா, கொஞ்சம் அமைதி இல்லாத ஏரியாவாக தான் இருக்கும். நியாயமாக பார்த்தா அமைதி இல்லாத இடமா இருக்கிறனால தானே உங்களுக்கு வேலையே. ஸோ அப்படியேப்பட்ட சூழல் தான் நீங்கள் கொஞ்சம் பணியாற்ற வேண்டியிருக்கும். மாறா சிஏஎஸ்எஃப்ல எடுத்துட்டோம் அப்படின்னா மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிற இடத்துல நீங்கள் பணியாற்ற வேண்டியிருக்கும். அதாவது விமான இடங்கள், பெரிய பெரிய அரசு சார்ந்த நிறுவனங்கள், இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் பணியாற்ற வேண்டியிருக்கும். அடுத்ததாக நீங்கள் கான்ஸ்டபுளாக இருந்தாலும் ரொம்ப சுதந்திரமாக வேலை செய்யலாம், அது எப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாக எந்த படையில் நீங்கள் சிடிஜிடியாக ஜாயின் பண்ணாலும் உங்களிடம் திறமையும் தகுதியும் கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஆர்வமும் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சமான பணியினை செய்யலாம். ஏன் அப்படின்னா நீங்கள் பணியில் சேர்ந்த பிறகு பல குறுகிய கால பயிற்சிகள், இங்கே வந்து கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது நிறைய செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடற்பயிற்சி சார்ந்த பயிற்சி, ஆயுதங்களை கையாளுது வெப்பன் ஹேண்ட்லிங், அப்புறம் ஆப்ரேஷன் சார்ந்த பயிற்சி, தற்காப்பு கலை சார்ந்த பயிற்சி, யோகா சார்ந்த பயிற்சி, ஐஇடி பயிற்சிகள், மூப்பனாயை வளர்ப்பது சார்ந்த பயிற்சி, ஆஃபீஸை எப்படி கையாளுறது அப்படிங்கிறது சார்ந்த பயிற்சி, எலக்ட்ரீஷியன் பயிற்சி, கம்ப்யூட்டர் கையாளும் திறன் பயிற்சி, இப்படி ஏகப்பட்ட பயிற்சிகள் நீங்கள் கலந்துக்கலாம். இதில் ஒன்றுலேயோ இல்லை நிறையாவோ எவ்வளோ வேணுமோ நீங்கள் வாய்ப்பு கிடைக்கிறப்ப கற்றுக்கிட்டே இருக்கலாம். பொதுவாக இந்த பயிற்சிகள்லாம் ஒரு மாதத்துலேருந்து மூணு மாதத்துக்கு கொண்ட பயிற்சியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த பயிற்சிகளை நீங்கள் சரியாக கற்றுக்கும் பொழுது நீங்கள் ஒரு சுதந்திரமாக உங்கள் பணியை செய்யலாம், பெரிய தலையீடுகள் வந்து இதில் இருக்காது. இந்த மாதிரியான வாய்ப்புகள் நம்ம மாநில காவல்துறையில் ரொம்ப கம்மி தான். அடுத்ததாக ஸ்பெஷல் ஃபோர்ஸஸில் எப்படி ஜாயின் பண்ணுறது, அதோடய நன்மைகள் என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். பொதுவாகவே நீங்கள் எந்த படையில் ஜாயின் பண்ணாலும் சரி அதுக்குள்ளேயே வந்து ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் கண்டிப்பாக இருக்கும். இப்போ சிஆர்பிஎஃப்ல நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஆர்இஎஃப் ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ்னு இருக்குது, கோப்ரா கமாண்டோ அப்படின்னு ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் இருக்குது. அடுத்தது பொதுவாகவே மத்திய அரசு கட்டுப்பாட்டில் சில ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் இருக்குது, அதில் என்எஸ்ஜி, எஸ்விஜி, சிபிஐ இப்படி எல்லாமே வந்து ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் தான். இதுலேயும் நீங்கள் பணியில் சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நார்மலாக நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா அதோட சம்பளம் நீங்கள் சேரும்போது பார்த்தா 21,700 சம்பளம் வாங்குவீங்க. அப்புறம் உங்களுடைய பணு அனுபவம் அதிகரிக்க பணி அதுக்கான சம்பளமும் கூடிக்கிட்டே போகும். அதை விட நீங்கள் இதுபோல் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸில் ஒர்க் பண்ணும்போது இதுக்குன்னே தனி படிகள்லாம் நிறையா உண்டு. அதனால் வந்து நார்மலாக வாங்குறதோட இந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸஸில் ரொம்ப அதிக சம்பளம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக உணவு முறையை பற்றி பார்க்கலாம். பொதுவாக நீங்கள் எந்த படையில் ஜாயின் பண்ணிட்டாலுமே வந்து உணவுக்குன்னு அங்கேயும் இங்கேயும் அலையிறது, பட்னி கிடைக்கிறது அந்த மாதிரி அவசியமே இருக்காது. ஏன்னா உணவு கொடுக்கறது அந்த துறையோட முக்கிய பணியாக எடுத்து பண்ணுறாங்க. பொதுவாக மெஸ் வந்து மூணு வகையாக இருக்குது, ஒன்று ஓஆர்எஸ் மெஸ், ரெண்டு எஸ்ஓஎஸ் மெஸ், மூணு ஜியோஸ் மெஸ். இந்த ஜியோஸ் மெஸ்ஸில் ஆஃபீஸர் ரேங்க்ல இருக்கவங்க எல்லாம் சாப்பிடுவாங்க. எஸ்ஓஎஸ் ரேங்க்ல ஏஎஸ்ஐ அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டரில் இருந்து அடுத்ததாக இன்ஸ்பெக்டர் எஸ்எம் சொல்லுவாங்க, அவங்க வரலுமே வந்து இந்த மெஸ்ஸில் தான் சாப்பிடுவாங்க. ஓஆர்எஸ்ங்கிறது அதர் ரேங்க்ஸ், அதாவது கான்ஸ்டபுள், ஹெட் கான்ஸ்டபுள் எல்லாம் வந்து இந்த மெஸ்ஸில் தான் சாப்பிடுவாங்க.
இதில் சாப்பாட்டை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. எல்லா வகையான ஸ்டேட்டோட உணவுமே இதில் வந்து கொடுப்பாங்க. அதில் வந்து அப்படி தான் இப்படி தாங்கிறது கிடையாது, இந்த அளவு தான் சாப்பாடு, இந்த அளவு தான் ஆயில் யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஷெட்யூல் போட்டிருக்காங்க. டெய்லி வந்து அந்த ஷெட்யூல் படி தான் உங்களுக்கு சாப்பாடே கிடைக்கும். ஆனால் ரொம்ப ஆரோக்கியமான சாப்பாடாக இருக்கும், எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரியாகவும் இருக்கும். ஸோ அதனால் சாப்பாடை பற்றி எப்போதும் கவலை பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அடுத்தது ஜாப் ரிசைன் பண்ணுறது, அதை பற்றி பார்க்கலாம். உங்களில் சிலர் பணியில் சேர்ந்ததுக்கப்புறம் நல்ல வேலை கிடச்சிருச்சு, இல்லை இந்த வேலை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி ரிசைன் பண்ணலாம் ஆசைப்படுவீங்க. அப்போ அவங்களுக்கு என்ன சூழல் அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்கள் பணியில் சேர்ந்த, அதாவது உங்களுக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து முதல் 3 மாதத்துக்குள்ளே விலகணும்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த கட்டணமும் தேவையில்லை, நீங்கள் தாராளமாக விலகலாம். அதுக்கு அடுத்தது அந்த 3 மாதத்துலேருந்து நீங்கள் பணியாற்ற அடுத்த 10 வருஷம் வரலாம். இடைப்பட்ட காலத்தில் எப்பயாவது நீங்கள் பணி விலகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அந்த 1 வருஷம் பேசிக் ட்ரைனிங் பண்ணுறீங்களா, அதுக்கான மொத்த செலவு, அப்படி இல்லாச்சு இந்த 10 வருஷத்தில் என்ன பொசிஷனில் இருக்கீங்களோ அப்போ விலகும்போது நீங்கள் வாங்குகிற சம்பளத்தில் 3 மாத சம்பளம். இதில் இது ரெண்டில், அதாவது அந்த பேசிக் ட்ரைனிங் ப்ளஸ் இதில் எந்த இதில் அதிகமாக பணம் வருதோ அந்த தொகையை நீங்கள் கட்டிட்டு தான் விலக முடியும். அடுத்ததாக 10 வருஷத்துலேருந்து 20 வருஷத்துக்குள்ளே நீங்கள் பணி விலகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த கட்டணமும் கட்ட தேவையில்லை. ஆனால் நீங்கள் மாதம் மாதம் உங்கள் சம்பளத்தில் வந்து பிடிச்ச தொகை இருக்கும் இல்லையா, அதுக்கு வரக்கூடிய தொகை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். 20 வருஷத்துக்கு மேலே நீங்கள் பணி விலகும் பொழுது உங்களுக்கு ஒரு கணிசமான தொகையோடு விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக நீங்கள் உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு எக்ஸாம் பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு 5 வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஹெட் கான்ஸ்டபுள், எஸ்ஐ எக்ஸாம் துறை ரீதியான தேர்வு, எல்டிசி எக்ஸாம் எழுதுவதற்கான தகுதியானவர்கள். இதனால் வந்து நீங்கள் மிக விரைவாகவே அடுத்த போஸ்டிங் அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா நீங்கள் சிவிலில் போடுற காம்படிஷனோட உள்ளவங்களுக்கான காம்படிஷன் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு குறைவாகத்தான் இருக்கும். அதனால் ஈஸியாக வந்து வேலை வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலே பல பிரிவுகளில் நீங்கள் பணியாற்றும் துறையை பொறுத்து உங்களுக்கு நிறைய ஃப்ரீ டைமும் கிடைக்கும். உங்களை வளர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பை நீங்கள் அதை நல்ல முறையாக பயன்படுத்திக்கலாம். இந்த பணியில் சேர்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பல சலுகைகள் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னா நீங்கள் இப்போ லீவ் போயிட்டு வரணும் அப்படின்னா உங்களுக்கு வாரண்ட் கொடுத்துருவாங்க, அதனால் வந்து போக்குவரத்து செலவு கம்மியாயிரும். அடுத்ததாக சில இடங்களில் ஃபேமிலியவே நீங்கள் கூட வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது வந்து நீங்கள் பணியாற்றும் இடத்த பொறுத்து அமையும். அப்புறம் குடும்பத்துக்கு மருத்துவ வசதியும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் உள்ளுக்குள்ளேயே வந்து கேன்டீன் இருக்கும், அதுலேயும் பல சலுகைகள் உங்களுக்கு இருக்குது, அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதை தவிர பல இதர சலுகைகளும் உண்டு. அடுத்ததாக நீங்கள் பணியில் சேர்ந்ததுக்கப்புறம் உங்கள் வீடு இது சம்மந்தமான விஷயங்களில் உங்களை நல்லா வளர்ச்சிப்படுத்திக்கணும்னு நினைக்கும் போது பேங்க்லேயும் சில சலுகைகள் கிடைக்குது. பொதுவாகவே உங்களுடைய சேலரி அக்கௌண்ட் வந்து SBI வங்கியில் இருக்கும், அதுலேயும் வந்து பல சலுகைகள் தராங்க. உங்களுக்கு கார்டை வந்து நீங்கள் என்ன வாங்கினா PMS பேராமிலிட்ரி சர்வீஸ், அதுக்கு வந்து உங்களுடைய கார்டை மாற்றிக்கலாம். இதில் இருக்கும்போது உங்களுக்கு வாங்குகிற சம்பளத்தை பொறுத்தளவு சில்வர், கோல்டு, பிளாட்டினம் அந்த இதுக்குண்டான ஏடிஎம் வந்து ஏதாவது கிடைக்கும். அதுக்கப்புறம் பர்சனல் லோன், ஹவுசிங் லோன் இதுலேயும் வந்து சில சலுகைகள் PMS அக்கௌண்ட் வச்சுருக்கவங்களுக்காக கொடுக்குறாங்க. அடுத்ததாக இதில் பணியாற்றிய நம் முன்னோர்கள், அதில் எந்த படையாக இருந்தாலும் சரி பணியாற்றிய நம் முன்னோர்கள் ரொம்ப நல்ல பேர் வாங்கி எடுத்திருக்காங்க. அதாவது இவங்களை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா இமாந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிந்தியில் இமாந்தார் அப்படின்னா நேர்மையானவர்கள் அப்படின்னு பேர். எந்த படையில் எடுத்துட்டாலும் சரி அங்கே பணியாற்றியவர்கள் நேர்மையானவர்கள், சவுத்துக்காரனாகவே நேர்மையாக இருப்பான் அப்படிங்கிற பேர் எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ இறுதியாக என்னோடய கருத்தை நான் சொல்ல விரும்புவது என்னென்னா, ஒரு 10ஆம் வகுப்பு கல்வி தகுதிக்கு மிக சிறந்த பணி எதுன்னு சொல்லணும் அப்படின்னா சொல்லக்கூடிய சில பணிகளில் இது முதன்மையான பணியாக இருக்கும். அதனால் இதில் சேரணுன்னு யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ தாராளமாக சேரலாம். ஒட்டுமொத்தமாக இந்த பணியில் நீங்கள் சேரும்போது பொருளாதார ரீதியில் நல்ல முன்னேற்றமும் சமூகத்தில் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் மரியாதையும் பல்வேறு இனம், மொழி, மக்கள், கலாச்சாரம், பழக்க வழக்கம் உள்ளிட்டவற்றை கடந்து மனிதநேயத்துடன் பணியாற்ற வாய்ப்பும் கிடைக்கிறது. நான் இதுவரையும் சொல்லியிருக்க இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் முழுமையாக நம்புகிறேன். இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதேனும் தகவல் தேவை அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிந்தளவு விரைவாக அதற்கான பதில் கொடுக்க முயற்சி பண்ணுறேன். நான் இதுவரை கூறிய தகவல்களை பொறுமையாக கேட்டதற்கு முதலில் உங்களுக்கு நன்றி. மேலும் கேட்ட விஷயத்தை அப்படியே விட்டுவிடாமல் அந்த விஷயங்களை உள்வாங்கி கொண்டு உங்கள் வாழ்வில் பயன்படுத்தி மிக சிறப்பாக செயல்பட என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஜெய்ஹிந்த்.